ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஸோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஏன் மாட்டை காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தானே உங்கள் கேள்வி. ஆமாங்க, மாட்டை பற்றின வீடியோ தான் இது. ஒரு தம்பி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், அட ரொம்ப மனசுக்கே வந்து அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் ஆகுது, இன்னே வரைக்கும் இது மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் நான் எனக்கு வந்ததே இல்லை. அதுங்க ஸோ அந்த கமெண்ட்டை நான் வந்து இங்கே மேலே பின் பண்ணுறேன், நீ அப்படியே படிச்சுக்கோங்க. இப்போ அவருக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நாட்டு மாடு எப்படி வளர்க்கணுக்கா, நாட்டு மாடு எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் தம்பி கேட்டிருந்தாப்ல. ஸோ அவருக்காக தான் வந்து நம்ம நாட்டு பார்வதி இருக்காளே, அவள் வந்து வயலில் மேய்ஞ்சிட்டு இருக்கா, அவளை வந்து நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இது இவளை வந்து நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மாடு இல்லை, நாங்கள் இனிமேல் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா கூட நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாட்டு மாடுகள் சூப்பராக வளர்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ வந்து ரொம்பவே கூச்ச சுபாவம். நாட்டு மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாடுகளும் வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஈஸியான முறையில் வளர்த்துறலாம் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. ரொம்பவே ஒரு ரிஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப வெறிக்கும். இப்போ வந்து இது காலையில் வந்து வயலில் கட்டிட்டு நான் வெளியில் போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து தண்ணிக்கு அவுக்கலாம்னு சொல்லி தண்ணிக்கு அவுத்து விட்டுருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஷால் எடுத்துருந்தேன் இல்லையா, ஷால் போட்டுருந்ததுமே வெறிச்சிட்டு ஓடிட்டா கைக்கு அம்பிடலை. அதுக்கப்புறமா சாலை கழட்டி ஓரமாக வச்சுருந்தா மாட்டை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீளமாக கட்டி விட்டுட்டோம், இனிமேல் வந்து தூரம் எங்கேயுமே ஓட மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் தரையாக இருக்கட்டும், பால் கறக்கும் போதாக இருக்கட்டும், ஜென்ஸ் வந்து நாட் அலௌடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆம்பளைங்களை பார்த்துச்சு அப்படின்னா அப்படி வெறிக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது மொதல் கண்ணுக்குட்டி போடும்போதே நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி நம்ம வீட்டில் தான் நிற்கிது. அதனால் வந்து நானே வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டோம். நம்ம வீட்டு தூரம் பார்த்தீங்க அப்படின்னா பால்லாம் கறக்க மாட்டார், மாடுகள் மேலேயும் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாடுகளை பாருங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஓன் இன்ட்ரெஸ்டடில் நான் என்னோட மாடுகள் எல்லாமே எல்லா மாடுகளையும் காட்டு தம்பி, நான் இந்த எல்லா மாடுகளுமே வந்து வளர்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட வந்து மாட்டை பாருங்க பண்ணுங்க அப்படின்னா மாட்டை உடனே மறுநாள் எடுத்துருவாரு. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து மாட்டை பாருங்கலாம் அவர்கிட்ட வேலையெல்லாம் விடுறதில்லை. அதனாலேயே என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி, இவ்வளோ இவ இந்த நாட்டு மாட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி. இவள் வந்து ஜென்ஸுங்களை பார்த்தா கொஞ்சம் அலப்பறை பண்ணுவாள். கற்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதுக்காக தனியாக ஸ்டெப் எடுத்து எதுவுமே செய்கிறதில்ல. அந்த ஹைப்ரிட் வெரைட்டிலாம் இருக்குது இல்லையா, மாடுகள் ரொம்ப பெருசாக இருக்காது, பாலும் வந்து அந்தளவுக்கு கறக்காது. அவள் பால் பயங்கரமாக கறப்பாள், அது அந்தளவுக்கு நம்ம வந்து தீனியும் கொடுக்கணும். ஆனால் இவளை பொறுத்த மட்டில் ஒரு கட்டாந்தரையில் கட்டி போட்டால் கூட மேய்ஞ்சிக்கும், வயிறுக்குள்ளே மேய்ஞ்சிக்கும். நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணணும், இல்லை தவிடு தீவனம் கரெக்டாக டைமுக்கு கொடுக்கணும், தண்ணி கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக மேய்ச்சல் கொடுக்கணும், அந்த அந்த ஒரு வேலையே கிடையாது நாட்டு மாட்டுகள்கிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடை பார்த்திங்க அப்படின்னா பராமரிப்பு வேலையே ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் ஒரு கட்டு புல் இருக்குது, இல்லை ஒரு கட்டு வைக்கோல் இருக்குது, என்ன இருக்கோ என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் சாப்பிட்டுப்பா. அதுதான் வந்து நாட்டு மாட்டோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக தவிடு தீவனம் வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், ஐயோ டைம் ஆகிடுச்சு இந்த டைமுக்கு நான் வந்து நம்ம மாடுகளை கவனிக்கணும், அது மாதிரியான எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாதுங்க. நாட்டு மாடு நீங்கள் எப்போ என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே சாப்பிட்டுக்கும். நீங்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு தீனி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பால் கறக்கும். இதில் வந்து நீங்கள் அந்த ஹைப்ரிட் வெரைட்டிக்கிட்ட வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு பால் இதுகிட்ட எதிர்பார்க்க முடியாது நீங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நாட்டு மாடுகள் எப்போவுமே வந்து பால் கம்மியாக தான் கறக்கும். இதில் வந்து நாட்டு மாடுகள்லேயே வந்து நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கும். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி போட்டுச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி போடும்போது நான் இது மாதிரி பெரிய பெரிய மாடுகளை வச்சு வளர்த்தவேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது, நம்ம வந்ததும் 1.5 லிட்டர் அளவு பால் கறந்துச்சு. ஸோ நான் அந்த பாத்திரத்தை கரெக்டாக அந்த 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போவேன். அந்த அதில்தான் வந்து ஒரு 3/4 பாகம்தான் வந்து பால் கொடுக்கும். அப்போ என் பசங்கள்லாம் பார்த்து சிரிப்பாங்க, ஏன்னா குட்டியோண்டு பானை எடுத்துகிட்டு போய் பால் கறந்துட்டு வர அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோதான் பால் கறந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7வது கண்ணுக்குட்டி போட்டிருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டிலேருந்து நம்ம தான் நிற்கிது. இப்போ 7வது கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 2 லிட்டர், சாயந்தரம் 1.5. இதுதான் அவளோட அதிகபட்ச பால் கறவையே அவ்வளோதான். இனிமேல் வந்து பால் ஏறும் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு தான் கறக்கும். ஸோ வந்து மாடு வயசாகிடுச்சு இனிமேல், ஆனால் வயசான தோற்றமே இருக்கிட்ட தெரியாது. பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி தான் அவள் இருப்பாள். இதோட கண்ணுக்குட்டியெல்லாம் நம்ம வந்து நம்ம போட போட கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப இஷ்டப்பட்டு நம்மகிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இவளை பார்த்தாலே கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருக்குது, இது வந்து 7வது மாடு, 7வது கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியம் தான் போடுவீங்க. கரெக்டாக வந்து இந்த நேரத்துக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து புல் இருந்தால் புல்லை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கும், இல்லை வைக்கோல் இருக்கா வைக்கோலை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரம் புல், ஒரு நேரம் வைக்கோல், ஒரு நேரம் கடலைக்கொடி, அது மாதிரி தான் மற்ற மாடுகளெல்லாம் கவனிக்கணும் இல்லையா. நான் அது மாதிரி அந்த ஒரு பழக்கத்துக்கு நான் இதை கொண்டு வந்துட்டேன். இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வந்து அந்த
பால் கறக்கும் போது யார் முதல் நாள் பால் கறந்தாங்களோ அவங்க தான் வந்து பால் கறக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது கண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து நான் மட்டும்தான் பால் கறந்துட்டுருக்கேன் அப்படின்றதுனால என்னை மட்டும்தான் அலோவ் பண்ணும், வேறு யாருமே வந்து பால் கறக்க முடியாது. சப்போஸ் நான் பால் கறக்க முடியல வெளியில் போயிட்டேன் அப்படின்னா கூட பால் கறக்க மாட்டாங்க, கண்ணுக்குட்டி தான் விடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் உடையது. ஆனால் ரொம்ப பாசக்கிளின் ஹெலிகாப்டர்லாம் வந்து மேலே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் வயலில் கட்டி வச்சுருப்பேன், கண்ணுக்குட்டி வீட்டில் நிற்கும். வயலில் கட்டியிருக்கும் போது மேலே ஏரோப்ளேனோ ஹெலிகாப்டரோ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. சரி நம்ம கண்ணுக்குட்டிக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி வேணும் தீனி வேணும்னா நம்ம வீட்டிலேருந்து வெளில வந்தோம்னா கத்தி கூப்பிட்டும் கூப்பிட்டு கேட்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து நாட்டு மாடுக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பராமரிப்பும் என்கிட்ட கிடையாது. நான் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நிற்கிற எல்லா மாடுகளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். நாட்டு மாட்டுக்கும் அதே கவனிப்பு தான், மற்ற அந்த லட்சுமி சிந்துலாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாமே ஒரே கவனிப்பு தான். அதனால் அவங்களுக்கு கொடுக்குற தீனியை தான் இவங்களுக்கு கொடுப்பேன், இதுங்களுக்கு கொடுக்குற தீனியை தான் அதுங்களுக்கும் கொடுப்பேன். இப்போ இது வந்து அது அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக அந்த ஆர்டர் படி நான் தீனி கொடுக்கல அப்படின்னா அந்த மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இலைக்கும் உடம்புலாம் ரொம்ப அப்படி எலும்பு தோலமாக நிற்கும். ஆனால் இவளும் தான் கூட நிற்பா, இவளுக்கும் அதே மாதிரி நான் தீனி தான் ஊருக்கு போகலாம் போயிருந்தேன் அப்படின்னா பட்டினி தான் போட்டிருப்பேன், தீனி அள்ளி வச்சுட்டு போயிருப்பேன், ஆனால் சாப்பிட்டு பட்டினி அனுப்பாங்க. ஆனாலும் இது உடம்பு இழைச்ச மாதிரியோ இல்லை தீனி திங்கல தண்ணி குடிக்கல அந்த இயக்கமும் அதுக்கிட்டே இருக்காது. ஸோ உடம்பு இழைக்காமல் அப்படியே வந்து நல்ல ஒரு நச்சுன்னு நிற்பா. அது வந்து உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம பசுந்தீவனம் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த ஏக்கம் இருக்காது, உடம்பு இழைக்கவே இழைக்காது. அதுதான் நான் மெயினாக சொல்ல வர ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்பு டக்குன்னு இழைச்சிடாது, தீனி இல்லை இல்லை ஒரு நாளைக்கு தவிடு இல்லை புண்ணாக்கு இல்லை அப்படின்னு அந்த ஏக்கம் வராது, உடம்பு இழைக்காமல் இருக்கும். அதனால தான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடு. நாட்டு மாடு ஏன் நம்ம வாங்கினோம், ஏன் நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தடவை ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அப்போ தான் வந்து எங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்துச்சு, அட கிராமத்தில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு நாட்டு மாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து ஊர்லேருந்து நம்ம அந்த மாட்டை வாங்கினோம். இவ வந்து கண்ணுக்குட்டியாக நின்றுட்டு இருந்தா அவங்க வீட்டில், சரி ஒரு கண்ணுக்குட்டிலேருந்து வாங்கி வளர்த்துட்டோம் அப்படின்னா தான் நம்மக்கிட்ட பாசமாக பழகும் அப்படின்றதுனால கண்ணுக்குட்டியில் வாங்கினோம். அந்த கண்ணுக்குட்டியில் வாங்கினோன்னா அப்போ வந்து சினையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அப்போ தான் சினையாக இருந்தா. ஸோ வாங்கி அங்கேயே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கொஞ்ச நாள் நின்றுச்சு, அப்புறம் திடீர்னு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. சரி கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா இனிமேல் ஓட்டிட்டு இருந்தாலும் ஒரே சந்தோஷமாயிட்டு. ஸோ போயிட்டு பிடிச்சிட்டு வரோம், பார்த்தா இது மாடே ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இனி இத்தனோண்டு கண்ணுக்குட்டியாக இருக்குது, இது கண்ணு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே இந்த மினியேச்சர் குக்கிங்லலாம் வரும்ல குட்டி குட்டி மாடுங்க அது மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் கறக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஓண்டு மாடி குட்டி ஓண்டு பாத்திரம் எடுத்து போய் பால் கறக்கிறது எனக்கே ஒரு வந்து ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. சரி அப்படியே நானும் பழகிட்டேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 6 லிட்டர் அளவு கறந்தா, இப்போ வந்து காலையில் 2 சாயந்தரம் 1 அந்தளவுக்கு வந்து நமக்கு குறையாமல் பால் கொடுத்துட்ருக்கு. பார்வதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்தா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த நிற்கிது பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டி, அதை கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறியப்பா. இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சின்ன கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியோடு வந்ததுன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குமா இருக்காதா? ஸோ எனக்கும் அப்படி தான், உங்களை மாதிரியே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பெருசு தான் இருந்துச்சு இந்த மாடே, கண்ணுக்குட்டி போட்டு நம்மக்கிட்ட கண்ணுக்குட்டி மாடுமா வந்துச்சு ஃபஸ்ட்டு முதல் கண்ணுக்குட்டி. அதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த கண்ணுக்குட்டிகள் நம்ம சூப்பராக வளர்த்தோம். நம்மகிட்ட ஆசைப்பட்டு எனக்கு நாட்டு மாடு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டு எல்லா கண்ணுக்குட்டியுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆனால் கண்ணுக்குட்டிகளாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடிவெளின்னு சொல்லுவாங்க, அதாவது பால் கறக்கிறதுக்காக வீட்டுக்காக பால் வாங்குவோம், பால் கறக்கிறதுக்கு வாங்குவாங்க இல்லையா, ஆசையாக வாங்கணும். அதாவது மாடு வளர்ப்பு வந்து பிடிச்சிருக்கணும் அவங்களுக்கு, அது மாதிரி பிடிச்சிருந்தா மட்டும்தான் மாட்டை நல்லா பார்த்துப்பாங்க, நீங்கள் வந்து கண்ணுடைய நல்லா பார்த்துப்பீங்களா நல்லா வளர்ப்பீங்களா வந்து அப்படின்னு சொல்லி கேட்டு கண்டிஷன் போட்டு தான் வந்து மாடாக இருக்கட்டும் கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட கொடுப்பேன். ஸோ வந்து நமக்கு விலை முக்கியம் கிடையாது, நம்ம இடையே போகிற மாடு நல்லபடியாக அவங்க பார்த்துக்கணும். நான் வந்து பிள்ளைகள் மாதிரி வளர்த்துட்டேன், எல்லா மாடுகளையும் சரி கண்ணுக்குட்டிகளையும் சரி பிள்ளைகள் மாதிரியே வளர்த்துட்டேன். அதனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட நல்லபடியாக கேட்டுட்டு தான் வந்து நான் வந்து கண்ணுக்குட்டியே கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம பார்வதியோட 6 கண்ணுக்குட்டிகள், அதாவது 5 கண்ணுக்குட்டிகள் எடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு தினின்னு நிற்கிறா இல்லையா, இப்போ வந்து 6வது. இப்போ நம்ம கறந்துட்டு இருக்கோம் குட்டி கண்ணுக்குட்டி, அது வீட்டில் நிற்கிது, அதுதான் 7வது. இப்போ வாங்க லட்சுமியை பார்க்கலாம். இதுதான் நாட்டு மாடு வளர்ப்பு முறை பார்த்திங்க அப்படின்னா அதுதான். இவள் வந்து லட்சுமி, இவளை வந்து நான் ரொம்ப ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கினது. இப்போ வந்து நான் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து சேர்ந்துருந்தேன். அப்போ வந்து லோன் ஆயிருந்தது. லோன் ஆகிருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த லோன் பணத்தை வந்து நம்ம கட்டணும், திரும்ப கட்டணும். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதை வந்து நான் மாமாட்ட கொடுத்துருந்தேன்னா அவர் ஈஸியாக ஒரு விவசாயத்துக்காகவோ குடும்பத்துக்காகவோ செலவு பண்ணிட்டு போயிடுவார். திரும்ப நம்ம மாதம் மாதம் கட்டணும் இல்லையா, விவசாயத்தில் மாதம் மாதம் அந்தளவுக்குலாம் வந்து உங்களுக்கு வருமானம் வராது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து மாடு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மாடு வாங்கணுன்னா அவர் ஒத்துக்கவே இல்லை. மாடெல்லாம் வாங்கி ஏய்
மாடெல்லாம் வாங்கி பாப்பியா நீ வந்து பால் கறப்பியா கொடுத்துருவியான்னு. வீட்டுக்கு மட்டும் எப்போவுமே அவங்க எங்ககிட்ட வந்து கத்தரா ஒரு மாடு கறந்துட்டே இருக்கும். வீட்டுக்கு போக மிச்சப்பால் நாங்கள் பாலுக்கு வந்து டிப்போவில் கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு நான் மாடு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த மாடு நான் வாங்கினேன். இவ பார்த்தீங்க அப்படின்னா 50,000 தான் எனக்கு லோனு, 53,000 வந்தது இந்த மாடு. ஸோ எனக்கு மாடு எனக்கு சரியாக போய் நம்ம போய் ஒரு இடத்துல பார்த்து வாங்கணும்னு சொல்லி நான் வந்து மாமா கூட அலைய முடியாது. ஸோ எங்கள் வீட்டுக்காரருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மாடு அந்தளவுக்குலாம் பார்த்து வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அண்ணனுக்கு வந்து ரொம்பவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் எங்கள் பெரிய அண்ணனுக்கு. ஸோ அண்ணனை தான் அழைச்சிட்டு போய் அண்ணனும் மாமாவும் பார்த்து தான் வந்து லட்சுமியை வாங்கினாங்க. அதுதான் இவன் இவன் வந்து எப்படி பால் கறப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 சாயந்தரம் 5 அது மாதிரி கறப்பா. ஸோ சூப்பராக வந்துட்டு காலைல சாயந்தரம் பால் கறந்து ஊற்றி அந்த சுய உதவிக்குழுவில் வாங்கின கடனையுமே அடைச்சாச்சு. இப்போ இவளுமே நம்மகிட்ட வந்து 3 வருஷம் ஆச்சு. 2 கண்ணுக்குட்டி போட்டிருக்கா. இப்போ 3வது வந்து சேனையாக இருக்கு. வா சிந்து வா. அதே மாதிரி இவ பார்த்தீங்க அப்படின்னா சிந்து இவ தான் வந்து நம்ம அம்மா வீட்டில் இருந்து கொடுத்த மாட்டோட பிள்ளை. ஸோ இதோட ஸ்டோரிஸ் வந்து ஹிஸ்ட்ரிஸ் வந்து நிறைய சொல்லியாச்சு. நம்ம நிறைய வீடியோவில் நம்மளோட மில்கிங் வீடியோவில் இவளோட ஸ்டோரி இருக்கும். நான் வந்து வேணால் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி இது அம்மா வீட்டில் எனக்கு சீதனமாக கொடுத்த மாட்டோட பிள்ளை. இவளோட அம்மாவுமே வந்து 7 கண்ணுக்குட்டி போட்டிருந்தா, இவ 7வது பிள்ளை. மற்ற மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே விற்றுட்டாச்சு. இது ஒன்று மட்டும் வச்சிட்ருக்கேன் அம்மா வீட்டு ஞாபகமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடுகளை பற்றி எல்லா மாடுகளை பற்றியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிது அப்படின்னு நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் நல்ல கமெண்ட்டாக கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.